உதகையை கண்டுபிடித்து கட்டமைத்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அன்றைய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு சல்லிவன் அவர்கள் 200வது ஆண்டு நினைவாக மாண்புமிகு முதல்வர்கள் சென்ற ஆண்டு அந்த தொடக்க விழாவை துவக்கி வைத்து 10 கோடி ரூபாயை அந்த விழா கொண்டாடுவதற்காக ஓராண்டு முழுக்க கொண்டாடுவதற்காக வழங்கியிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் அதில் நடைபெற்று வருகின்றன. நிறைவு விழாவை ஒட்டி இந்த மாதத்திலிருந்து புத்தக கண்காட்சி, புகைப்பட கண்காட்சி, குறும்பட போட்டி, திரைப்பட விழா என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்த மாதமும் அடுத்த மாதமும் ஏப்ரல் வரை நடத்துவதென்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தொடர்ந்து நடத்துவதென்று மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோரோடு கலந்து இதர துறை அதிகாரிகளோடு கலந்து பேசியதில் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த வாரத்தில் என்னென்ன நிகழ்வு நடக்க வேண்டும் என்று பட்டியலிட்டிருக்கிறோம். நிறைவாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறுகிறது. நிறைவாக மாண்புமிகு முதல்வர்கள் கலந்து கொண்டு மலர் கண்காட்சியையும் இந்த சல்லிவன் 200வது ஆண்டு விழாவையும் இதுவரை நடைபெற்றிருக்கின்ற வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்கவும் வர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் அடுத்த மாதத்திலிருந்து தொடங்கி மே மாதம் வரை தொடர்ந்து நடைபெறும். பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெறும். அது அந்நியில் இந்த 200வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளின் சார்பில் பல்வேறு கட்டமைப்புகளை கொண்டு வருவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஒரு நல்ல நிறைவான இந்த உதகை பகுதிக்கு, நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வரக்கூடிய மறைந்த சல்லிவனுடைய நினைவை போற்றக்கூடிய அளவிலே ஒரு பெரிய விழாவை மாவட்ட நிர்வாகம் நடத்த இருக்கிறது. அதில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள்.